விஷயத்தையும் மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறோம். முதல்ல நாயின்ற வார்த்தை தவறான வார்த்தை எதுவும் கிடையாது. ஸோ அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த நாய் என்ன நினைக்குது, இந்த பீச்சை என்னோடது தான், இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா வரைக்கும் இது ஏன் பீச் அப்படின்னு அந்த நாய் நினைக்குது. இந்த நாய் என்ன நினைக்குது, இதை தாண்டி நீ வரக்கூடாது, ஏய் இதெல்லாம் என்னோட ஏரியா அப்படின்னு சொல்லி இது போக வருது. அது பயந்துட்டு ஓடுது. இதுவும் நடக்குது. எப்படி வந்து நாய் ஒரு சில இடங்களில் யூரின் பாஸ் பண்ணிட்டு இந்த ஏரியா என்னது அப்படின்னு வந்து சொல்லுதோ, அது போல மனிதர்கள் இறைவன் கொடுத்த இந்த நிலத்தை, இறைவன் கொடுத்த இந்த பூமியை, இது இறைவனோடதுன்னு நினைக்காம இது என்னோடதுன்னு நினச்சி ஒரு பத்திர பேப்பரில், ஒரு கலர் பேப்பரில் உங்ககிட்ட இருந்து நான் வாங்குறேன், நீ எனக்கு கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டால் இந்த ப்ராப்பர்ட்டி ஏதோ நம்மளுதுன்னு நினச்சிக்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் 99 வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியாது, வேறு ஒருத்தர் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்து தான் ஆகணும். அப்படி பார்த்தாலுமே அது உங்களுது இல்லை. எவ்வளோ தெளிவாக வந்து இருக்கு பாருங்கள் சட்டத்திட்டங்கள். இந்த மாதிரியான மனநிலையுடன் வாழும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பறந்து விரிந்த மனப்பான்மைக்கு மனிதனுடைய எண்ணம் செல்வதில்லை. பறந்து விரிந்த மனப்பான்மைக்கு மனிதனுடைய எண்ணம் செல்லாத காரணத்தினால இறைவனின் அருள் என்பது கிடைப்பதில்லை. பீச்சில் இருக்கோம் சென்னையில். ஏன் அப்படின்னா, இப்படி தான் வேலை வெட்டி இல்லைன்னா எங்கேயாவது கிளம்பி வந்துடுவேன் காலை நேரத்தில். அப்படியே சூரிய ஒளியை பார்த்துட்டு கடலை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்கார்றதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி மற்ற நேரங்களில் பிஸியாக இருந்தாலும் கூட ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி வெளியே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரியான நண்பர்கள்லாம் கிடப்பாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்லாம் எனக்கு கிடச்சிருக்காங்க. வந்து உட்கார்ந்தோன்னே அன்பா வந்து படுத்துக்கிட்டார், எந்திரிக்கவே மாட்டுறாரு. இவர் பேர் என்னன்னு தெரியல. நாயும் என்பதும் இவர் பேர் கிடையாது, நாங்கள் இவருக்கு பேர் இறைவன் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப சீரியஸான டாபிக் பேசிகிட்டு இருக்கும்போது இறைவன் வந்து என்னை ஃபுல்லாக சாந்தப்படுத்தி கூல் பண்ணிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான இறைவன். இன்று எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையும் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையும் கம்பேர் பண்ணுறோம். முதல்ல நாயின்ற வார்த்தை தவறான வார்த்தை எதுவும் கிடையாது. ஸோ அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இங்கே இந்த நாய் படுத்துட்டு இருந்தது, இன்னொரு நாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் கிராஸ் ஆச்சு. அதுக்கு ஆக்சுவலாக சவுண்டு கூட கேட்கல, இப்படி தான் படுத்துட்டு இருக்கு. பட் அது கிராஸ் ஆகுறது தெரிஞ்சோடனே இப்படி திரும்பி அப்படியே ஒரு மாதிரி அதோட முகம் வாய் அப்படியே குலைக்கிற மாதிரி இப்போது மிரட்டுது அந்த நாயை. இப்போது உடனே அந்த நாய் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி போய் எப்பயுமே வந்து யூரின் பாஸ் பண்ணும். தன்னுடைய டெரிட்டரியை மார்க் பண்ணுறதுக்கு நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா வரைக்கும் ஏன் ஏரியா இதுக்குள்ளே நீ வந்துடக்கூடாதுன்றதுக்காக யூரின் பாஸ் பண்ணும். அப்போது மற்ற நாய்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த ஸ்மெல்லோ இல்லை அந்த, ஏன்னா நாய்களுக்கு மோப்ப சக்தி ரொம்ப ஜாஸ்தின்றதுனால வேறு நாயோட யூரின் ஸ்மெல் வருது அப்படின்னா, அப்போ அந்த நாயால் உணர முடியும் இது வேறு யாரோ இருக்காங்க போல், நம்ம வந்து அங்கே போகக்கூடாது போல், வேறு ஏதோ ஒரு நாயோட ஏரியா போலன்னு வந்து நினைக்கும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த நாய் என்ன நினைக்குது, இந்த பீச்சை என்னோடது தான், இந்த ஏரியாவிலேருந்து அந்த ஏரியா வரைக்கும் இது ஏன் பீச் அப்படின்னு அந்த நாய் நினைக்குது. இந்த நாய் என்ன நினைக்குது, இதை தாண்டி நீ வரக்கூடாது, ஏய் இதெல்லாம் என்னோட ஏரியா அப்படின்னு சொல்லி இது போக வருது. அது பயந்துட்டு ஓடுது. இதுவும் நடக்குது. ஆனால் மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நாய்க்கு நமக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. எப்படி வந்து நாய் ஒரு சில இடங்களில் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஏரியா என்னது அப்படின்னு வந்து சொல்லுதோ, அதுபோல் மனிதர்கள் இறைவன் கொடுத்த இந்த நிலத்தை, இறைவன் கொடுத்த இந்த பூமியை, இது இறைவனோடதுன்னு நினைக்காம இது என்னோடதுன்னு நினச்சி ஒரு பத்திர பேப்பரில், ஒரு கலர் பேப்பரில் உங்ககிட்ட இருந்து நான் வாங்குகிறேன், நீ எனக்கு கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டால் இந்த ப்ராப்பர்ட்டி ஏதோ நம்மளுதுன்னு நினச்சிக்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் 99 வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ண முடியாது, வேறு ஒருத்தர் பேருக்கு மாற்றி எழுதி கொடுத்து தான் ஆகணும். அப்படி பார்த்தாலுமே அது உங்களுது இல்லை. எவ்வளோ தெளிவாக வந்து இருக்குது பாருங்கள் சட்டத்திட்டங்கள். அப்படி இருக்கிறப்ப எதுவுமே உங்களுது இல்லையே. எப்படி ஒரு விலங்குகள் வந்து இது என்னோட இடம்னு சொல்லி தவறாக நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கோ, அதுபோல் மனிதன் வந்து இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை, இருக்கக்கூடிய மணல் மேடுகளை, இருக்கக்கூடிய லேண்டை பூரா நம்மளுது அப்படின்னு நினச்சி ஒரு பத்திரம் நம்ம பேரில் வந்தால் அதில் ஒரு ஆனந்தம். இந்த மாதிரியான மனநிலையுடன் வாழும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பறந்து விரிந்த மனப்பான்மைக்கு மனிதனுடைய எண்ணம் செல்வதில்லை. பறந்து விரிந்த மனப்பான்மைக்கு மனிதனுடைய எண்ணம் செல்லாத காரணத்தினால இறைவனின் அருள் என்பது கிடைப்பதில்லை.
எப்போ இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றால், எல்லாமே நம்ம இடம்தான், எல்லாமே இறைவன் கொடுத்தது, எந்தவித பாகுபாடும் கிடையாது. அதுக்கு என் பேரில் பத்திரம் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உழைக்கிறேன், உழைப்பதற்குண்டான ஊதியத்தை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது காராக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி, பங்களாவாக இருந்தாலும் சரி, இறைவன் உங்களது உழைப்பிற்குண்டான பலனை நிச்சயமாக கொடுப்பார். யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுபோல கர்மாகாரகனாகிய சனி பகவான் எப்படி கர்மக வினைகளை தீர்மானித்து கர்மாக்களை கணக்கிட்டு ஒரு ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கூடாதுன்ற முடிவை ஒரு சனி பகவான் எடுக்கிறாரோ, ஒரு குரு பகவான் எடுக்கிறாரோ, அப்படி ஞானப்பாதையின் வாயிலாக நாம் பயணம் செய்து கொண்டே வரும்போது நமக்கு கிடைப்பதை ஏற்றுக்கொள்ளலாம், எவ்வித தவறும் கிடையாது. ஆனால் கிடைப்பதை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமே இன்னும் பத்தலை, இன்னும் பத்தலை, இன்னும் பத்தலைன்ற அந்த நிறைவு பெறாத ஆசையோடு ஓடும்போது அது முக்தி எனும் நிலைக்கு கொண்டு செல்லாது. கிடைப்பது வரைக்கும் சந்தோஷம், கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம், கிடைச்சதை வச்சு நான் சந்தோஷமாக வாழ்கிறேன்னு சொல்லி நீங்களும் ஆனந்தப்பட்டு பிறருக்கு பகிர்ந்தளித்து வாழும்போது இந்த நிலக்கட்டுப்பாடுகள், எல்லை சார்ந்த பிரச்சனைகள், ஓம் பணம் ஏன் பணம், ஓம் காரு ஏன் காரு, ஓம் வீடு ஏன் வீடு, இந்த மாதிரியான பாகுபாடுகள் என்பது வராது. அனைத்துமே இறைவனின் சொத்து தான். அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போல இறைவனுக்கு இறைவன் வந்து முடிவு பண்ணுறார், யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்ற தன்மைக்கு நிச்சயமாக இறைவன் வந்து கொண்டு செல்கிறார். இதை புரிந்து பயணம் செய்யும்போது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28 சரம்பான் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து பிப்ரவரி 4 சென்னையில் பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். செம்ம கியூட்டாக இருக்கான், இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க, நீ எந்திரிக்கவே இல்லை. டேய் தூங்கிட்டியா? அங்கே பாடுற ஒரு போஸ் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டியா? வாங்க இவர் க்ளோஸ் வைங்க, என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். டாடா. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.